லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ராகவ லாரன்ஸ் நடிப்பில் சந்திரமுகி 2 செப்டம்பர் 28 முதல் திரையரங்குகளில். பெரிய நம்பிக்கை போறோம் நமக்கு இறைவா அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை போறோம். ஆனால் அந்த வார்த்தையை வச்சு பயமுறுத்தி அதை கிறுக்கி இப்படி ஒரு டேர்மில் யூஸ் பண்ண முடியுங்கிறது இந்த டைட்டில் வச்சதும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் டைட்டிலுக்கே நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். அடுத்த டைட்டில் ஜனகணமனம் ரொம்ப நல்லா இருக்குது சார், பிரமாதமாக இருக்குது.
அப்புறம் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு முகம் இருக்கான்னு தெரியல. இவர் கூட பழகிறவங்க ஜாக்கிரதையாக பழகுங்க, பெட்டர் நான் சொல்கிறேன். ஏன்னா இறைவன் டைட்டில் வச்சு ரொம்ப சைக்கோதனமாக ஒரு படம் எடுத்துருக்கு. பட் இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. மணிகண்ட பாலாஜி இப்போ தான் உங்களை பார்க்குறேன், உங்களோட எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் வெரி நைஸ். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப பயமுறுத்துது, ஆனால் படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துது சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உட்காருங்க. ரொம்ப ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப பயம் இருக்கும். நான் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இது பால் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள். நான் வந்து எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவேன். ஆனால் வந்து இந்த படம் இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது இந்த படம் என்னவாக இருக்குது, எதை நோக்கி நகருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை ரொம்ப ஏற்படுத்துது. அதுவும் ஒரு ட்ரெய்லரில் வந்து ரொம்ப ஒரு ஹீரோவை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுங்க வந்து. அது இந்த படத்தோட மூடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு யூஸ் பண்ண கலர் டோன் முத கொண்டு அப்புறம் இந்த ஸ்னீக் பிக்கில் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த டைட்டில் எப்படி யோசிச்சிங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தோட கதையை நான் ஓரளவு இப்போ தான் சுதன் சார்கிட்ட உட்காந்து லைட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க, 10 நிமிஷம் சொன்னேன் நயன் மேடம்கிட்ட, அப்புறம் ஜெயம் ரவி சார்ட்ட உடனே ஏற்றுட்டான். இந்த லைன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாரையும் இந்த படம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ திங்க் ஆடியன்ஸோடையும் எங்களோட இன்னர் சென்ஸோடையும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட படத்தோட கதை. எனக்கு அவர் சொன்னதையும் இங்கே நடந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. பட் பயமுறுத்தினாலும் இந்த படம் ஏன் பயமுறுத்துது அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தை இந்த படத்தோட டைட்டிலும் இதோட ஸ்கோரும் இதோட ஃபோட்டோகிராஃபி ஆக்டர்ஸு எஸ்பெஷலி ஜெயம் ரவி சார் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப தோன்றாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார். உங்கள் டைட்டிலுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க சார். சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், சொல்ல வேணாம்னா சொல்லாதீங்க. இறைவன் வந்து வாழ்க்கையும் கொடுப்பான், அண்ட் வந்து ஒரு இறப்புக்கும் இறைவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். என்னென்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம வந்து இறைவான்னு கூப்பிடுவோம், இல்லாட்டி ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா ஆண்டவன் எங்கே இருந்தான்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்து தன்னை இறைவனை நினச்சிக்கிட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்னீக்கில் ஒரு லைன் வந்து தண்டனை கொடுக்குறது தான் தன்னை இறைவன் நினச்சிக்கிற ஒரு சைக்கோன். அது இந்த ஸ்னீக் பிக் மூலம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நன்றி. படத்தை பற்றின எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தது, இதை ரொம்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூலம் நன்றி. படம் புரிஞ்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அதனால் வந்து இதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை வச்சு அவங்கவுங்களுக்கு ஒரு புது அர்த்தம் வரும். நான் டைரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல வரல. பட் இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இறைவன் யாரையாவது தண்டிக்கணும்னா மனித ரூபத்தில் கூட ஒருத்தரை அனுப்பி தண்டிப்பார் அப்படின்ற ஒரு, அது வந்து அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஹீரோ மூலமா இந்த விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 3-4 லேயரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ஏன்னா அவர் படத்தை பற்றி கம்மியாக பேசினார், அவர் பேசினா நல்லாயிருக்கும் தான் அவர் பேசாச்சு. வேறு ஒன்று மைக் கொடுத்துட்டு போயிருங்க சார். மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் சில பேரை வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்த்துக்கள். சில பேரை வாழ்த்த வயது இல்லை, அதனால் வணங்குகிறேன். அப்புறம் ஜெயம் ரவி, இவர் யாருன்னா நான் சினிமாவுக்கு நடிக்க ட்ரை பண்ணும்போது நான் நடித்த 2வது படம், முதல் படம் வந்து அசோக் முருகா படத்தோட ஹீரோ அசோக் ஒரு படம் நடித்தார், அதில் நடித்தேன். அப்புறம் அவரை பார்க்கல நான். இப்போ சினிமாவுக்கு நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ட்ரை பண்ணி இப்போ இளையராஜா சார் ஸ்டூடியோ இருக்கிற அந்த அதுக்கு முன்னாடி மோகன்ராஜா சாரோட ஆஃபீஸ் இருந்தது, அங்கே போய் ஃபோட்டோ கொடுத்து நான் போய் நடித்த பார்த்த முதல் ஹீரோ வந்து ஜெயம் ரவி. அது ஷூட்டிங் வந்து வடபழனி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம்னு ஒரு ஜிம்மில் நடந்துச்சு. எனக்கு முதல் படத்துக்கு 250 ரூபா கொடுத்தாங்க, இந்த படத்தில் 400 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படம் பண்ணும்போது ராஜா சார் போய் பார்த்தேன், ஜெயம் ராஜா சார் போய் பார்த்தேன். அப்போது நாங்கள் ஒரு 4-5 பேர் பார்த்தோம். இந்த படத்தில் உங்களுக்குலாம் ஜிம்பாய் ரோல் அப்படின்னாங்க. எனக்கு அப்போதெல்லாம் என்னென்னு தெரியாது. ஸோ இது ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக தான் வந்தேன். அப்போது இதில் எம் குமரனில் வந்து நதியா மேடம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பாக்ஸர்னு ஒரு ஒரு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷன் ஷாட் எடுக்கும்போது நான் அங்கே கீழே நின்றுட்டுருந்தேன், அவர் மேடையில் இருந்தாப்புல நான் அந்த ஓஏகே சுந்தர் சார் பக்கத்தில் லெஃப்டில் நின்றுட்டுருந்தேன் நான். ஸோ நான் பார்த்த முதல் ஹீரோ வந்து ஜெயம் ரவி. அவருடைய இந்த ஃபங்க்ஷனில் வந்து இங்கே கலந்துக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை தாண்டி நாங்கள் பர்சனலாக ஒரு 4-5 தடவை மீட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சொல்கிறது போல் நிஜமாக ரொம்ப ஸ்வீட்டான மனுஷன்.
ரொம்ப ஒரு அழகான மனுஷன், வெரி ஹேண்ட்ஸம் சார். அண்டு என்னை இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமாகவே இந்த படம் வந்து நான் வந்துட்டேன், இல்லை சுதனுக்காக வந்தேன், இல்லை அகமது சாருக்காக வந்தேன், இல்லை ஜெயம் ரவி சார் அப்படிலாம் இல்லை, படமாகவே எனக்கு பார்த்ததில் இந்த ட்ரெய்லர் பார்த்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஹோப் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி. That's so sweet sir. இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு பெரிய ஹீரோவுடைய ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பெரிய ஹீரோ வருது ரொம்ப ரேர். அதை நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக ஃபுல் ஈவெண்ட்டை பார்த்து கடைசி வரைக்கும் இருந்து ஒரு ஃப்ரெண்டாக வெல்விஷராக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்காகவே ஜெயம் ரவி பெரிய ஹீரோ தான், நான் இல்லை சார். இதெல்லாம் ஓவர் சார், தன்னடக்கம் சார். சார் கூடி சீக்கிரம் இந்த காம்பினேஷன், இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் எப்படி இந்த ஒரு காம்பினேஷனை நாங்கள் படம் பார்க்கணும், ஜெயம் ரவி சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் காம்பினேஷன். ஏற்கனவே வந்து கதை சொன்னாங்க ஒரு படத்துக்கு, நான் அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எப்படி மேடையில் சொல்றது? இல்லை ஏற்கனவே வந்து போகன் அப்போ நடிக்கிறதா இருந்தது. அப்போ வந்து எனக்கு டேட் இல்லை, செட் ஆகலை, அதனால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அது விஷயமா ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணி ரொம்ப நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீட் ஆன் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஃபியூச்சரில் பார்க்கலாம் இல்லையா? நிஜமாக பண்ணலாம். எனக்கு வந்து எப்பயுமே நான் எப்பயுமே வெரி ஓப்பன், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். சூப்பர் சார், யூ வெயிட்டிங். அண்ட் எப்பவுமே விஜய் சேதுபதி சார் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க. ஜெயம் ரவி சாருக்கு இருக்கா இன்னைக்கு இந்த ஷூ? ஒரு விஷயத்தை பல முறை பண்ணால் அது பழசு, அது ஒரு முறை பண்ணும்போது தான் புதுசு. நான் தனியாக கேஸ் அடிக்கிறேன் சார் உங்களுக்கு நான். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ. அவர் பேஜே பயங்கர ஒரு பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பேசுவார். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு அவர் இங்கே இல்லாதனால இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ராகுல் போஸ் சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சச் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் இன்னைக்கு இங்கே வரலனாலும் பேசலனாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசுது. ஸோ கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கு அந்த படத்தில்.